கலைஞர் பேனாசலுக்கு அனுமதி வழங்கிய பின்னணி என்ன? பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டு விடுகிறதா மத்திய அரசு? நிபந்தனைகளோடு நிறைவேற போகும் பிரம்மாண்ட பேனா நினைவு சின்னம். சென்னை மெரினா கடலில் கலைஞரின் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய பின்னணியை தற்போது காண்போம். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சிக்கு அடித்தளமிட்டு சமத்துவம் சமூக நீதிக்கு போராடிய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி கடந்த 2018 ஆண்டு ஆகஸ்ட் 7 தேதி சென்னையில் காலமானார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவிட வளாகத்தில் கலைஞர் கருணாநிதிக்கு 2.23 ஏக்கர் பரப்பளவில் அரசு சார்பில் நினைவிடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் நடுக்கடலிலும் சுமார் 81 கோடி ரூபாய் செலவில் 134 அடி உயரத்துக்கு பிரம்மாண்ட பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் பேனா பீடம், கடலுக்கு மேலே பாதசாரி பாதை, கடற்கரை மற்றும் நிலத்திற்கு மேலே அமைய உள்ள பின்னல் பாலம், கடற்கரைக்கு மேலே பாதசாரி பாதை, நினைவிடத்திலிருந்து பாலம் வரை நடைபாதை என மொத்தம் 8551 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது. இந்த பிரம்மாண்ட நினைவு சின்னத்துக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பேனா நினைவு சின்னம் என்று பெயரிடப்பட்டு உள்ளது. இதற்கு எதிர்ப்பும் ஆதரவும் எழுந்துள்ள நிலையில் மெரினாவில் கலைஞர் கருணாநிதி நினைவிடம் அருகே கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசு முதற்கட்ட அனுமதி அளித்துள்ளது. அதன்படி சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு, சுற்றுச்சூழல் மேலாண்மை மதிப்பீட்டு அறிக்கையானது, கடல்சார் ஆய்வுகள் உட்பட துறைமுகம் தொடர்பான கட்டமைப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் மீனவர் சமூகத்தில் கருத்துக்களை கேட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்று அடுத்த கட்ட பணியை தொடங்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது. இந்திய பாரம்பரிய அம்சங்களை சித்தரிக்கும் வகையில் உள்ளூர் கட்டிடக்கலை மற்றும் மைய கருத்துக்களில் இருந்து வடிவமைப்பு தனிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது என்றும், சுனாமி மற்றும் சூறாவளிகளின் போது அவசர கால வெளியேற்றத்திற்கான விரிவான திட்டம் மற்றும் தேவையான உட்கட்டமைப்புகளுடன் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் முதற்கட்ட அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து அடுத்த கட்டமாக பொதுமக்களின் கருத்தை தமிழக அரசு கேட்டது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் கடந்த ஜனவரி 31 தேதி அன்று நடைபெற்றது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அரசியல் கட்சி நிர்வாகிகள், மீனவர் நல அமைப்புகள் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்தன. தமிழகத்தில் பல்வேறு எதிர்கட்சிகள் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் நினைவு பேனா சின்னம் அமைக்க அனுமதி கோரி மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்துக்கு தமிழக அரசின் பொதுப்பணித்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. பேனா நினைவு சின்னத்திற்கு ஆதரவு 22, எதிர்ப்பு 12 இருந்ததாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்துள்ளதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 17 தேதி நடைபெற்ற சுற்றுச்சூழல் அமைச்சக கூட்டத்தில் இதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சில நிபந்தனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பேனா சின்னம் அமைப்பதற்கு முன் INS அடையாறு தளத்தில் தடையில்லா சான்று பெற வேண்டும். பேனா சின்னம் கட்டுமான பணிக்காக நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது, திட்டத்தை செயல்படுத்தும் போது கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது உட்பட 15 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பேனா நினைவு சின்னத்திற்கு அனுமதி கொடுத்ததற்கு பின்னணியில் பல காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அனுமதி கொடுக்கும் முடிவு இன்னும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. குறிப்பாக INS கடற்படை அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனை தமிழக அரசுக்கு சவாலாக இருக்கும் என்றே பேசப்படுகிறது. இந்த விஷயத்தில் பிள்ளையை கிள்ளி விடுவதும் தொட்டிலை ஆட்டி விடுவதும் மத்திய அரசு என்றே விமர்சிக்கப்படுகிறது. இதேபோல் மெரினாவில் கலைஞர் பேனா சிலை வைத்தால் தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் முக்கிய தலைவர்களுக்கு சிலை அமைக்க வலியுறுத்தி போராட்டங்களை தூண்டிவிடுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பூவுலகின் நண்பர்கள் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பின் நிர்வாகி சுந்தரராஜன் வெளியிட்டுள்ள பதிவில், கடலுக்குள் நினைவு சின்னம் அமைக்க ஒன்றிய அரசு வெகு விரைவாக ஏன் அனுமதி அளிக்கிறது என்கிற சூட்சமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த அனுமதியை முன் உதாரணமாக வைத்து அரிச்சல் முனை கடலில் 1000 அடியில் கதத்துடன் அனுமார் சிலை அமைக்க அனுமதி கோரப்படும், உடன்குடி கடலில் காமராஜருக்கு சிலை, தூத்துக்குடியில் வாவூசியின் நினைவாக கப்பலுடன் கூடிய சிலை, கடலூர் கடலில் பாயம்புலி பண்டார வன்னியனுக்கு சிலை என தமிழகத்தின் கடற்கரையில் அடுத்த 10-15 ஆண்டுகளுக்குள் பல சிலைகள் முளைக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
மேலும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை விட உயரமான சிலை பாரத அன்னைக்கு அமைக்கப்படலாம். இப்படியே தொடர்ந்தால் என்னவாகும்? எனவே இந்த அரசியல் விளையாட்டை நடத்த ஒன்றிய அரசு தயாராக உள்ளது. நாம் தான் இந்த விஷயத்தில் சிக்கிக் கொள்வதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பூவிளக்கின் நண்பர்கள் அமைப்பு வெளியிட்ட பதிவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.